மக்கள் வெர்சஸ் முதலாளித்துவம். அது என்ன மக்கள் வெர்சஸ் முதலாளித்துவம்? ஃபஸ்ட்டு முதலாளித்துவம்னா என்ன? அறிவியல் கண்டுபிடிப்பிலே மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக மின்சாரம் இருக்குது. அது அரசாங்க கையில் இருக்கிறனால தான் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இதுவே அது கார்ப்பரேட் கையில் இருந்திருந்தால் அது வணிகமாக இருந்திருக்கும், எல்லா தரப்பான மக்களுக்கு அது போய் சேர்ந்திருக்காது. அப்புறம் எப்படி கார்ப்பரேட் அரசாங்கத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லாச்சு? இதை பற்றி தெரியணும்னா ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு குதிரை ரேஸ் நடக்குது, அதில் 4 குதிரைகள் கலந்துக்குது, P1, P2, P3, P4னு. இந்த ரேஸை பார்க்க மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரேஸும் ஆரம்பிக்குது, அதில் ஒரு குதிரை போய் ஜெயிக்குது, மக்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இருங்க, இந்த கதையை அப்படியே பாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரேஸ் ஏன் நடக்கணும், மக்கள் வந்து இந்த ரேஸை ஏன் பார்க்கணும், இந்த ரூல்ஸை யார் செட் பண்ணா? இந்த கதையை அப்படி நான் மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரேஸ் தான் அரசாங்கம், இந்த குதிரைகள் தான் கட்சிகள், இந்த மக்கள் தான் ஓட்டு போடுறவங்க. இந்த ரேஸை நடத்துகிறதே ஒரு பெருமுதலாளித்துவங்கிற ஒரு கருத்து. இது ஒரு தனிநபரோ ஒரு கூட்டமோ கிடையாது, அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பேர் ஆசை. இந்த ரேஸ் ஏன் நடக்குது, யாரால் நடத்தப்படுது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் எழுப்ப மாட்டீங்க. இதுக்கு பேர் தாங்க மாப் மென்டாலிட்டி. உதாரணத்துக்கு நீங்கள் தியேட்டர் போய் ஒரு படத்தை பார்ப்பீங்க, உங்களுக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் உங்களை சுற்றியில் இருக்கிறவங்க அதை கொண்டாடி கத்துவாங்க, உங்களோட அறியாமையில் நீங்களும் சேர்ந்து கத்துவீங்க. இதே மாதிரி தாங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி கேள்வி எழுப்பாமல் சிந்திக்காமல் ஒரு கூட்டம் என்ன செய்யுதோ அதுவே நீங்களும் செய்வீங்க. சரி, இந்த கூட்டம்லாம் இருக்கட்டும், முதலாளித்துவ கருத்தியில் பிடிச்சிட்டு ஒருத்தர் இந்த ரேஸை நடத்துகிறானே, அவன் என்ன யதார்த்தமாக பண்ணுறான், அவன் என்ன முட்டாளா? இல்லைங்க, அவன் திட்டம் போட்டு தெளிவாக தான் இந்த ரேஸை நடத்துகிறான். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 200 வருஷம் பின்னோக்கி போய் பார்ப்போம். தொழில் புரட்சிக்கு அப்புறம் மிஷின்கள் அதிகமாக இருந்துச்சு, மக்களோட தேவையை விட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக நம்ம ஆசையை தூண்ட ஆரம்பித்தோம். நம்மக்கிட்ட காசே இல்லைன்னா கடனை வாங்கியாச்சும் இந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பித்தோம். நம்மளோட நேரமும் நம்மளோட உழைப்பும் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுலே வீணாக போச்சு. இப்போல்லாம் ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது பெருமைக்குரிய விஷயமாச்சு, அது ஆஃபரில் வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக மாறிச்சு. சராசரியாக எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்போம், அதில் குறைஞ்சது ஒரு 100 ஆப்பாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ போய் அந்த ஃபோன் எடுத்து பாருங்கள், 90% ஆப்பை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும், நம்ம ஏன் அந்த பொருளை வாங்குகிறோம் அது யூஸ் ஆகுதான்னு தெரியறதே இல்லை. நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கலைங்க, நம்மளை வாங்க வச்சாங்க. நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது நம்மளுக்கு தெரியறதே இல்லை. ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காட்டில் சின்னதாக தீப்பத்தி எரியுது, அதை அணைக்க 2 பேர் போகிறாங்க, அதை அணைச்சிட்டும் திருப்பி வந்துட்டுருக்காங்க. ஒருத்தனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா பூரா கறி பூசி இருக்குது, இன்னொருத்தனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா சுத்தமாக தான் இருக்குது. 2 பேர் அருவிக்கு பக்கத்தில் வந்தோடனே 2 பேர் மூஞ்சியை பார்க்குறாங்க. இந்த க்ளீனாக இருக்கிறவன் வந்து கறி பூசினவன் மூஞ்சியை பார்த்துட்டு ஒருவேளை நம்ம மூஞ்சிலேயும் கறி பூசியிருக்குன்னு நினச்சிட்டு கழுவ ஆரம்பிக்கிறான். இந்த கறி பூசினவன் வந்து ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா இவன் மூஞ்சி க்ளீனாக தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு இவன் வந்து கழுவுறான், நம்ம மூஞ்சி க்ளீனாக தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முடிவை மற்றவங்களை பார்த்து எடுத்தீங்கன்னா அது தவறாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் வெர்சஸ் முதலாளித்துவங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. எப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியலனா மற்றவன் அந்த தேவையை உருவாக்கி பொருளை விற்றுட்டு போயிட்டே இருப்பான். உங்களை ஒரு பொருள் வாங்கவே வேண்டாம்னு சொல்ல, மற்றவங்களை பார்த்து நீங்கள் பொருள் வாங்காதீங்க. எப்போ இந்த தெளிவு உங்களுக்கு வருதோ அப்போ அந்த ரேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம்.